தமிழகத்தில் தீவிரமடையும் முஸ்லிம்களின் போராட்டம். வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. உத்தரப்பிரதேச அரசை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினருக்கும் தமுமுகவினருக்கும் இடையே பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அந்த இடமே போராட்ட களமானது. நபிகள் நாயகம் குறித்து பாஜக நிர்வாகி நுகர் சர்மா தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியது மிகவும் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் நாடு முழுவதும் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் பாஜக அரசை கண்டித்தும் நுகர் சர்மாவை கண்டித்தும் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இஸ்லாமிய அமைப்பினர் போராட்டம் நடத்திய போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது எதிர்த்தாக்குதல் கைது நடவடிக்கைகள் நடைபெற்றது. சில இடங்களில் புல்டோசர்கள் வைத்து இஸ்லாமியர்களின் வீடுகள் இடிக்கப்பட்டதாக பல்வேறு வீடியோக்கள் வெளிவந்தன. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் கோவையில் ரயில் மறியல் போராட்டத்தை அறிவித்திருந்தனர். அதன்படி தமுமுக மாவட்ட தலைவர் சர்புதீன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கோவை ரயில் நிலையத்திற்கு கண்டன முழக்கங்களை எழுப்பியபடி வந்தவர்களை காவல்துறையினர் ரயில் நிலைய நுழைவாயில் தடுத்து நிறுத்தினர். இதனால் ரயில் நிலைய நுழைவாயில் முன்பு காவல்துறையினருக்கும் தமுமுகவினருக்கும் இடையே பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தமுமுக மாவட்ட தலைவர் சர்புதீன் செய்தியாளர்களிடம் கூறும்போது, இந்த ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிம்கள் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய, அதை விமர்சனம் செய்த நுஃபுர் சர்மா என்கிறவரும் அவரை கண்டித்து போராட்டம் நடத்திய காரணத்தினால், ஒரே காரணத்தினால் அவருடைய வீடு திட்டமிட்டு இடிக்கப்பட்டிருக்கிறது. அதை கண்டித்து நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கேள்வி எல்லாம் என்னவென்றால், இந்திய நாட்டில் பல்வேறு விதமான கலவரத்துக்கு காரணமாக இருந்த ஹரித்வார் என்கின்ற இடத்திலே சாமியார்கள் இங்கே முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது என்று பேசினார்கள். ஆனால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, எந்த வீடும் இடிக்கப்படவில்லை. அதை போன்று டெல்லியில மிகப்பெரிய கலவரத்துக்கு காரணமாக இருந்த மிஸ்ரா, கபில் மிஸ்ரா என்று முன்னாள் எம்எல்ஏ அவர்தான் காரணமாக இருந்தார். அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, அவர் வீடும் இடிக்கப்படவில்லை. அதே போல ஊபி மாநிலத்தில் விவசாயிகள்லாம் போராடினார்கள். அந்த விவசாயிகளை படுகொலை செய்த அமைச்சருடைய மகன் ஆசிஸ் மிஸ்ரா என்கின்ற அவன் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, அவருடைய வீடும் வந்து இடிக்கப்படவில்லை. ஆனால் போராட்டம் நடத்திய ஒரே காரணத்தினால் அஃப்ரின் ஃபாத்திமா என்கின்ற அந்த பெண்மணியுடைய வீட்டை இடிக்கப்பட்டிருக்கிறது. அதை கண்டித்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அழைத்துச் சென்றனர். பின்னால் வந்த தமுமுகவின் மற்றொரு குழுவினர் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்து ரயிலை மறைத்து ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டதால் ரயில் நிலையத்திற்கு உள்ளும் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களையும் காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர்.